வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைப் ரைட்டிங்கில் டைரெக்டாக ஹையர் படித்தா டிஎன்பிஎஸ்சிக்கு எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இப்போ வந்து பரவலாக காணப்பட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஹையர் முடித்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு எலிஜிபிள் தான். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா லோயரு ஹையரு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது, சரியா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லோயரு ஹையரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடித்தாலும் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெண்டுமே ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் சர்டிஃபிகேட்டுடைய நம்பரை மட்டும்தான் நீங்கள் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து லோயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அது தேவைப்படாது. ஸோ நீங்கள் ரெண்டுமே ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஹையர் முடிக்கலை, ஏதோ ஒன்று ஹையர் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் லோயர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய குரூப் ஃபோரில் பொதுவாக டைப் ரைட்டிங்கை பற்றி கேட்குறாங்க, குரூப் டூக்கும் டைப் ரைட்டிங் பற்றி கேட்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஹையர் முடிச்சிருந்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது லோயர் முடித்து ஹையர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ஹையர் முடித்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா போத் ஹையர், அதாவது தமிழ்லையும் ஹையரர் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் ஹையரர் முடிச்சிருந்தா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஹையர் முடித்து இங்கிலீஷில் லோயர் முடித்தவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மூணாவது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஹையர் முடிச்சுட்டு தமிழில் லோயர் முடித்தவங்களுக்கு மூணாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கிளியராக உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நான் அதை ஸ்க்ரீனில் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்டு ப்ரிஃபரன்ஸ். அதாவது ஒரு வேளை நீங்கள் வந்து போத் ஹையர் முடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வேலை கிடைக்காது அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஹையர் முடித்தவங்களே கிட்டத்தட்ட 50,000 பேர், 60,000 பேர், 70,000 பேர்கிட்ட குரூப் ஃபோருக்கு படிக்கிறாங்க. ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3,000 வேக்கன்சி அல்லது 4,000 வேக்கன்சி. ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் 3,304 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ இதுக்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே 50,000 பேர் 60,000 பேர் இருக்கும்போது, ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் எங்கே இருப்பாங்க, ரேங்க் லிஸ்ட்டில் எங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா டைப் ரைட்டிங்கில் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போத் ஹையர் முடித்தாதான் சிறப்பு. ஒருவேளை ஏதோ ஒரு ஹையர் முடித்தேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி போத் ஹையர் முடித்தவனே பல பேர் இருக்கிறான். ஸோ அதனால் போத் ஹையர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க. இது முதல் விஷயம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் கிளியராக சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு பார்த்தீங்கன்னா போத் ஹையர். ஸோ இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ஹையர் போட்டாலும் எலிஜிபிள் தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்பிக்கை வராது, நம்ம என்ன தான் சொன்னாலும் மக்களுக்கு நம்பிக்கை வராது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் போன குரூப் ஃபோர் எக்ஸாமில் அப்ளை பண்ண குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் டைப் ரைட்டிங்கில் போத் ஹையர் வச்சுருக்கேன், தமிழில் ஹையர் வச்சுருக்கேன், இங்கிலீஷில் ஹையர் வச்சுருக்கேன். ஸோ அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் உங்களுக்கு காட்டுற மாதிரி ஸ்க்ரீனில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் போட்டு தமிழ் ஹையருடைய சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுடைய ஹையர் சர்டிஃபிகேட்டை தான் கொடுத்துருப்பேன், அந்த சர்டிஃபிகேட்டுடைய நம்பராக தான் கொடுத்துருப்பேன். ஸோ லோயர் சர்டிஃபிகேட் வந்து அங்கே அதை நம்பரை கேட்கவே இல்லை, அது தேவைப்படாது. நீங்கள் போத் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா லோயர் சர்டிஃபிகேட்டு நம்பரே தேவைப்படாது. நீங்கள் அதில் கேட்பா உங்களுக்கு குரூப் ஃபோரில் நீங்கள் தட்டச்சு முடித்துள்ளீர்களா அப்படின்னு கொடுத்து ஆம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று லோயரை செலக்ட் பண்ண, லோயரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹையர் இது வந்து ஹையர் வந்து நம்பர் கொடுக்க முடியாது. ஏதோ ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ ஹையரை சூஸ் பண்ணிங்கன்னா ஹையருடைய நம்பர் கொடுக்கணும், அதே மாதிரி தமிழ் ஹையரை செலக்ட் பண்ணினா தமிழ் ஹையர் நம்பரு, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணால் இங்கிலீஷ் ஹையர் நம்பர். அதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் லோயர் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் நம்ம பார்த்துட்டோம், போத் ஹையர் முடிச்சவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ லோயர் போத் டைரெக்டாக ஹையர் முடித்தாலும் எலிஜிபிள் தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம், நான் குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், லோயர் சர்டிஃபிகேட்டே தேவைப்படாது. ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் சர்டிஃபிகேட் மட்டும்தான் தேவைப்படும், லோயர் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. நான் அப்ளை பண்ண இதையும் உங்களுக்கு காட்டியாச்சு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் வந்து சிவி லிஸ்ட்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக இசேவை மையத்தில் போயிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் நம்பர்லாம் குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதோடைய ஒரிஜினல் ஃபார்மெல்லாம் அங்கே போய் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் லோயர் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிருந்தேன், அந்த டைப் ரைட்டிங்கில் லோயர் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிருந்தேன்.
அங்கே போயிட்டு லோயர் சர்டிஃபிகேட் காட்டும்போது லோயர் சர்டிஃபிகேட் தேவைப்படாது, நீங்கள் ஹையர் முடிச்சிங்கன்னா ஹையர் சர்டிஃபிகேட் மட்டும்தான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா லோயர் சர்டிஃபிகேட் கேட்கவே இல்லை, ஹையர் சர்டிஃபிகேட்டு தான் வாங்கினாங்க. ஸோ அதோடைய அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த தமிழுடைய ஹையர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பேன், இங்கிலீஷுடைய ஹையர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடைய அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து டைரக்ட் ஹையர் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவல்களை பரப்பிட்டுருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட டைரெக்டாக ஹையர் முடித்து ஒரு 10-12 பேர் வந்து கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைரெக்டாக ஹையர் படித்து ஆல்ரெடி வேலையில் உள்ள நண்பர்களும் எனக்கு தெரியும், சரியா? அதனால் டைரெக்டாக நீங்கள் ஹையர் படித்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதனால் இன்னும் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. மற்ற யாரை சொன்னாலும் நீங்கள் யோசிங்க, நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் இப்படி, அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கே ஒரு ஞானியாக இது நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யோசிங்க, மற்றவங்க சொன்னால் அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காதீங்க. ஸோ அதனால் டைரெக்டாக நீங்கள் ஏற்பட்டாலும் எலிஜிபிள் தான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டரேட்டாக டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது இந்த தட்டச்சு தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஹையர் போடுறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அநேகமாக அடுத்த வருஷத்துலேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் நடக்கக்கூடிய தட்டச்சு தேர்வில் டைரெக்டாக ஹையர் போடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போவே நிறைய டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூஷனில் வந்து டைரெக்டாக ஹையர் போட விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது இந்த தட்டச்சு தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இனிமே அடுத்த வருஷத்துல இருந்து அநேகமாக மேபி இருக்கலாம், இது வந்து உறுதியான இது கிடையாது. அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இப்படி எந்த எக்ஸாம்னாலும் லோயர் முடிச்சுட்டு தான் ஹையர் முடிக்க வைக்கணும். இனிமே இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ஹையர் போட்டுட்ருக்கோம். ஸோ இனிமே அடுத்த வருஷத்துலேருந்து இருக்கலாம், முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் கிடையாது, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ள எக்ஸாமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய டெசிஷன் தான், ஆனால் முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய ஆகஸ்ட் நடக்கக்கூடிய தேர்வில் டைரெக்டாக ஹையர் போடலாம். ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக படித்து டைரெக்டாக ஹையர் போடுறாங்க நல்லது. ஏன் இனிமேல் டைரெக்டாக ஹையர் போடுறத தடுத்துட்டாங்கன்னா டைம் ஜாஸ்தியாகும். ஸோ லோயர் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஹையர் முடிக்கணும். ஸோ அட் அ டைமில் நீங்கள் இப்போ ரெண்டே சேர்த்து போட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் முடிக்க முடியும். ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிங்கன்னா 2 வருஷம் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தான் அந்த தேர்வை நடத்துவாங்க, தட்டச்சு தேர்வை நடத்துவாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய ஆகஸ்ட் தேர்வில் நீங்கள் டைரெக்டாக ஹையர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக முடிக்க முடியும், டைம் நிறையா இருக்குது. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைப்ரைட்டிங்கில் டைரெக்டாக கூட நீங்கள் உங்களால் ஹையர் போட முடியும், சரியா? ஸோ அதனால் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.